அபிகலி சல்லாம் அலைய சலாம் அவர்கள் சொன்னார்கள் இத ஹசன் ஹதுக்கும் இஸ்லாம் ஆஹூ உங்களில் ஒருவர் தனது இஸ்லாமிய மார்க்கத்தை அழகுபடுத்தினால் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறையில் ஏற்றுக்கொண்டால் பரிபூர்ண எண்ணத்துடன் ஏற்றுக்கொண்டால் எஹ்சான் என்றால் பரிபூர்ண எண்ணம் என்று இங்கே அர்த்தம் எஹ்லாஸ் நபிகலி சல்லாம் அல்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டதல்லவா மல் இஹ்ஸான் எஹ்ஸான் என்றால் என்ன அப்பொழுது நபி ஹலிம் சல்லாம் அவர்கள் சொன்னார்களே தரா தக்குன் நீ அல்லாஹ பார்ப்பது போல் வணக்கம் புரிய வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹூ உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது நீ வணக்கம் புரிய வேண்டும் என்று நபி சல்லா அல்ல சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது எஹான் என்றால் பரிபூர்ண எண்ணத்துடன் செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டும் இஸ்லாத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நயவஞ்சகர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் அல்லாமல் உண்மையான எண்ணத்துடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஃபகுல் ஹசனத்தின் அமல்வா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் துக்தபுல ஹோபி ஆஷரி அம்சாலிஹா பத்து மடங்காக எழுதப்படும் இலாசபி மேத் பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரை எழுதப்படும் செய்ய தினியமலுகா அவர் செய்யக்கூடிய தீமையான காரியம் துக்தபு லஹூபி மிஸ்லிஹா ஒரு முறை செய்தது போல எழுதப்படும் என்று நபி கலாம் அலையும் அலி அவர்கள் சொன்னார்கள் இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய நியாமத் வரி நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் செய்யக்கூடிய ஒரு நற்செயலுக்கு எழுநூறு மடங்கு வரை எழுதப்படும் ஆனால் தீமை செய்தால் ஒரு தீமை செய்தது போலே எழுதப்படும் என்று நம்பிக்கை அமிம் சல்லா அல்ல செல்வர்கள் சொன்னார்கள்